தமிழ் அன்பர்களுக்கும் நீங்கள் பார்த்து கொண்டு போய் டாப் சிக்ஸ் தமிழ் நான் உங்கள் பார்த்திபன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அமேசான்லேருந்து வந்திருக்கு, வாங்கியிருந்தேன். அதோடய விலை வந்து 699 வந்துச்சு, டெலிவரி சார்ஜஸ் சேர்த்து ஃப்ரீ தான் போல இருக்குது. ஸோ 699 வந்துச்சு அந்த ஸ்பீக்கரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் பார் மாதிரியே இருக்கும், சவுண்ட் பார் எல்இடி லைட்டோட சவுண்ட் பார் மாதிரியே இருக்கும். ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா டபுள் ஸ்பீக்கரும் மாறிக்கும். ஸோ ஒயர்டு தான், பட் ஒயர்டு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு நான் நினைப்பேன். ஸோ ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் ஒயர்டு தான் வச்சுருக்கேன், ஹெட்ஃபோன்லேருந்து நம்மளோட இது வரையும் எல்லாமே நான் வந்து ஒயர்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ப்ளூடூத் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இருக்கும் பொழுது அது ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த சவுண்ட் பார் மாதிரி ஒயர்லேயே வாங்கிட்டேன். பக்கு அப்படியே சவுண்ட் பார், ரியல் சவுண்ட் பார் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஸ்பீக்கராக மாறிடுது. லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே கரெக்டாக அப்படி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அது ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து அமேசானில் வாங்கியிருந்தோம். அமேசானில் வந்து கிஃப்ட் பேக்கிங்கோடு வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து ஒரு 30 ருபீஸ் வந்துச்சு, பட் ஆனால் நல்லா ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அமேசானில் வந்து இந்த ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு திக் தடிமனான பேப்பரில் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நல்லாயிருக்கு. கலர் வேறு ஒயிட் அண்ட் ஸ்டார் வச்சு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னு நினச்சா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ கிஃப்ட் பண்ணணும் அமேசானில் இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. சரிங்களா, வசி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சொல்கிறேன். இது வந்து ஒரு சவுண்ட் பார் தான். ஆக்சுவலாக நீ பார்த்துருப்பீங்க இன்ட்ரோலையே, இன்ட்ரோவில் இருக்க மாதிரி சேம் அதே மாதிரி தான் ஒரு சவுண்ட் பாரு. ஸோ ஜெப்ரானிக்ஸோட சவுண்ட் பார் இது, 2-in-1 ஜெப்ரானிக்ஸோட 2-in-1 ஸ்பீக்கர் இது, ஓகேங்களா. இது வந்து கம்ப்யூட்டருக்கு மாதிரி இல்லை, ஹோம் தேட்டரு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. இது வந்து இதோட பேக்கிங்கு வேறு மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணலாம். ஜெப்ரானிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கவரில் நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடு பஞ்சு வச்சு ஒரு நீட்டமான சவுண்ட் பார் மாதிரி, மினி சவுண்ட் பார்னே சொல்லலாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை மினி சவுண்ட் பார் மாதிரி நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டரில் என்னோடய லேப்டாப் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதோட இது இதில் வந்து என்னென்ன கேபிள் இது கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம். 3.1 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. சாரி, அது கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் எதுக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்இடி லைட்டுக்காக யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 mm ஜாக் வந்து ஒன்று வந்து எது கொடுத்து இந்த சைடு கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட நார்மலாக ஆடியோவில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு ஒரு ஜாக் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்சு காட்டுற மாதிரி இருக்கேன் இன்னொரு ஜாக்கு. ஸோ இந்த ஜாக் வந்து மைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடய மைக் கலர் தான் அது, அந்த ஜாக்கு கனெக்ட் பண்ணுறது. இருங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணி இதை வந்து இது செட் பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்கட்டும், என்னோடய இதில் லேப்பில் கனெக்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து அதில் எதுவுமே கனெக்ட் பண்ண தேவையில்லை, நம்ம டேரெக்டாக ஜாக்கை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். இது நார்மலாக போர்ட்டபிள் தான், நம்ம டேரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வால்யூம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் வந்து ஆன் பண்ணுறதுக்குரிய சுவிட்சுமே அது தான். ஒரு கிளிக் பண்ணோம்னா ஆன் பண்ணும். ஸோ வந்து அது இப்படி ரைட் சைடில் நம்ம ஒரு ஸ்வைப் பண்ணோம், அது என்ன சொல்ல திருவினோம்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சவுண்டு வச்சா ஃபுல் சவுண்டு ஏறும், சரிங்களா. அது மாதிரி தான் சவுண்டு கொடுத்துருவாங்க. கடைசியில் வந்து நான் காட்டுறேன் எவ்வளோ சவுண்டு இதோடு இருக்குது அப்படின்றத காட்டுறேன், சரிங்களா. பார்த்தீங்கன்னா சவுண்டு கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எல்இடி லைட்டு, 4 LED லைட் வந்துடும் இதில்.
சவுண்டை பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. ஹோம் தேட்டர் லெவலுக்கு இந்த சவுண்டு வருது, வேற மாதிரி இருக்குது கைஸ் இந்த இதோட சவுண்டு. ஸோ உங்களுக்கு இந்த சவுண்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இது ஃபுல் சவுண்டு வச்சாலே வேறு மாதிரி இருக்குது. அப்போதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.